அனைவருக்கும் வணக்கம். நான் சட்டத்தரணி விஎஸ்எஸ் தனஞ்சன், முன்னாள் யாழ் பல்கலைக்கழக சட்ட மாணவன். நேற்றைய முன்தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற தூபி உடைப்பு சம்பந்தமாக சில சட்ட ரீதியான விடயங்களை உங்களுடன் தொடர்பாடல் செய்யலாம் என எண்ணுகின்றேன். உண்மையிலே பல்கலைக்கழகங்களானது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டம் யூஜிசி ஆக்ட் எனப்படுகின்ற சட்டத்தால் ஆளப்படுகின்றது. அந்த சட்டங்கள் பல்கலைக்கழகத்திற்கு பல்கலைக்கழகங்கள் உபவிதிகளை உருவாக்கக்கூடிய அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தங்களுக்கு பொருத்தம் என கருதுகின்ற உபவிதிகளை தாங்கள் உருவாக்க முடியும். உண்மையிலே இந்த தூபி அமைப்பு சம்பந்தமாக சரியான விதத்திலே ஒரு அனுமதி புறப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஃபேக்கல்டி போர்ட் ஊடாக ஒரு ப்ரப்போசல் ஒன்று அனுப்பப்பட்டு அது துணைவேந்தரால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவாளரால் அங்கீகரிக்கப்பட்டு இந்த தூபி கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தூபியானது ஒரு சில மறைமுகமான அனுமதிகளுடன் அந்த கால பகுதியிலே இருந்த துணைவேந்தரனுடைய அனுமதியுடன் 2015 தொடக்கம் 16-17 ஆண்டு காலப்பகுதிகளிலே கட்டப்பட்டது. இன்றைய காலப்பகுதிகளிலே இந்த தூபியை இடிக்க வேண்டும் என சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு சட்டத்தால் விதந்துரைக்கப்பட்ட ஒரு நடபடிமுறையை பின்பற்றி அந்த நடபடிமுறை மூலம்தான் இந்த தூபியை இடித்தளிக்க முடியும். அதாவது அந்த துணைவேந்தராக இருக்கின்ற நபர் ஒரு ப்ரப்போசல் ஒன்றை ஒரு முன்மொழிவு ஒன்றை செனட் என அழைக்கப்படுகின்ற செனட் மற்றும் மேனேஜ்மெண்ட் கமிட்டி என அழைக்கப்படுகின்ற சபைகளிலே சமர்ப்பித்து அவர்களினுடைய அனுமதியை பெற்று அந்த அனுமதியின் பால் தான் இந்த இப்படியான ஒரு தூபியை இடித்தளிக்க முடியும். ஆனால் உண்மையிலே நாங்கள் பல்கலைக்கழகத்திலே தற்பொழுது இருக்கின்ற விரிவுரையாளர்களை தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த வகையிலான எந்த ஒரு அனுமதியும் இடித்தளிப்பதற்காக பெறப்படவில்லை என தெரிவிக்கின்றார்கள். அடுத்தபடியும் மீள இன்று புதிய கல்லொன்று நாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த கல் நாட்டப்பட்ட சம்பவமும் அந்த விதமான இந்த விதமான ஒரு அனுமதியும் பெறாமல் இன்று துணைவேந்தரால் தன்னிச்சையாக செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகையால் துணைவேந்தரானவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு சட்டத்தையும் பின்பற்றாமல் செயற்பட்டிருக்கின்றார் என்பது இங்கே நிரூபணமாகின்றது. ஆக துணைவேந்தர் இதர இரண்டு சந்தர்ப்பங்களிலும் எந்த விதமான சட்டத்தையும் பின்பற்றாமல் செயற்பட்டு கொண்டு சட்ட ரீதியற்ற முறையிலே ஒரு தூபி அமைக்கப்பட்டிருக்கின்றது, அதைத்தான் நான் அளித்தேன் அல்லது ஒரு விதமான அழுத்தத்தின் கீழே அந்த தூபியை அளித்தேன் என சொல்வது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம். சட்டங்களின் அடிப்படையிலே இன்னொரு விடயத்தை துணைவேந்தர் செய்திருக்க முடியும். மாணவர்களால் அனுமதி பெறாது கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த தூபியை ஏற்று அங்கீகரித்திருக்க முடியும், ரெட்டிஃபை பண்ண முடியும். அதற்கு சட்டம் வழிவகை செய்கின்றது. அதாவது ஒரு தூபியானது அனுமதி பெறப்படாமல் கட்டப்பட்டது என்று சொல்லி சொன்னால் அந்த தூபி உண்மையிலே வந்து மக்களால் இறந்த பல்கலைக்கழக மாணவர்களை நினைவு கூர்வதற்காக அமைக்கப்பட்ட தூபி, அதை ஏற்று அங்கீகரிக்கப்பட முடியும். அது எந்த விதமான சமூக நல்லிணக்கத்தையும் சமூக பிறழ்வுகளையும் ஏற்படுத்தாத ஒரு நியாயமான நினைவு கூறலை அடிப்படையாக கொண்ட ஒரு தூபியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த தூபியை ஏற்று அங்கீகரிக்க முடியும் என அந்த தூபியை ரெட்டிஃபை பண்ணியிருக்கலாம், அதை ஏற்று அங்கீகரித்திருக்கலாம். ஆனால் அந்த விதமான செயற்பாடுகளை துணைவேந்தர் உண்மையிலே செய்யவில்லை. மறைமுகமாக ஒரு அழுத்தத்தின் பேரிலே இந்த விதமான சட்ட ரீதியற்ற முறையிலே சரியான சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றாது இந்த தூபி இடித்தளிப்பை செய்திருக்கின்றார். தற்பொழுது நான் வேண்டிக் கொள்வது என்னவெனில் துணைவேந்தரால் சட்ட ரீதியற்ற முறையிலே தூபியை இடித்தளிக்க முடியும் எனில் அவரால் மீளவும் அதே முறையிலே தூபியை எந்தவித அனுமதியும் மேலிடத்திலிருந்து பெறப்படாமல் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனிலிருந்து பெறப்படாமல் இந்த மாணவர்களை உடனடியாக இன்றே இந்த தூபியை அமைப்பதற்கு அவர் தனது அனுமதியை வழங்க முடியும். அதன்பால் இன்றே அந்த தூபி பல்கலைக்கழக சூழலிலே பல்கலைக்கழகத்திலே அமைக்கப்பட முடியும். எந்த ஒரு சந்தர்ப்பங்களில் நாங்கள் கடுமையாக பல்கலைக்கழக உபவிதிகளை பின்பற்ற வேண்டும் என்று
என்ன சொல்லிய நிபந்தனைகள் அப்படியான நிபந்தனைகள் இல்லை. இயற்கை நீதி என்ற ஒரு விடயம் இருக்குது. அந்த இயற்கை நீதி கீழே எங்களோட சமூகத்துக்கு எங்களோட மாணவர்களுக்கு எங்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் செயற்படுறதுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கோம். அகடமிக் ஃப்ரீடம் என்று சொல்ற, கல்வி சுதந்திரம் என சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு கோட்பாடு, பல்கலைக்கழகங்கள் பின்பற்ற வேண்டிய மிகப்பெரிய கோட்பாடு மதத்தான் சொல்றது. ஆகையால நான் வேண்டிக் கொள்வது என்று சொல்லி சொன்னா, பல்கலைக்கழக துணைவேந்தரால் இறுதி இரண்டு சந்தர்ப்பங்களிலே இடித்தளிப்பின் போது மீள கல்லை வந்து இன்றைக்கு பதிவு செய்யக்கள்ளே சட்ட ரீதியற்ற முறையில் செயற்பட முடியும் என்று சொல்லி சொன்னா, உடனடியாகவே அவரால் புதிய ஒரு தூபிய அமைப்பதற்கான ஒரு அதிகாரத்தை வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. அப்ப நாங்கள் அதை ரிவேர்ஸா பார்க்கலாம். சில சந்தர்ப்பங்களில் அவரால் சட்ட ரீதியாக செயற்பட முடியும் என்று சொல்லி சொன்னா, அனுமதி பெற தேவையில்லை இடித்தளிப்புக்கு என்று சொல்லி சொன்னா, முறையான அனுமதி பெறாமல் அதை செய்திருந்தால் மீளவும் வந்து இன்றைய வந்து புதிய தூபியை அமைப்பதற்கான அனுமதியை அவரால் உடனடியாக வழங்க முடியும். அவ்வாறு நாங்கள் கோரி பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் இதற்கு அனுமதி என்பதற்கு அப்பால் இது மக்களினுடைய அபிலாசைகளை, வடகிழக்கு மக்களினுடைய, தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை எடுத்து அம்புகின்ற ஒரு விடயம் என கருதி இந்த இடத்துல துணைவேந்தர் தன்னுடைய தற்துணிப்பு அதிகாரத்தை மீண்டும் பயன்படுத்தி உடனடியாக இந்த தூபியை அமைப்பதற்கு தனது அனுமதியை வழங்க வேண்டும் என தயவாக வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.